சிறப்புரை வழங்குவதற்காக பேராசிரியர் ஜா மணிகண்டன் அவர்களை அழைக்கிறேன் நல்ல வேலை பாரதி புத்திரனுக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டாங்க நான் சிலவற்றை பேசணும்னு நினைச்சிட்டு வந்தேன் ரவி சுப்பிரமணியத்துடைய அந்த பாரதி நாதத்திலையே கிறங்கி முதல்ல போயிட்டேன் அடுத்து திருப்பூர் கிருஷ்ணன் காட்டி அந்த இலக்கிய உலகத்தில் என்னை இழந்து அடுத்து இன்னும் கொஞ்சம் மறந்து போச்சு அடுத்து எங்கள் பரிணாமன் அவர் மாடத்தியோடு என்ன கடத்திக்கிட்டு போயிட்டார் பாரதிபுத்திரன் பேசி முடிச்சிருந்தா எனக்கு என்ன பேச வந்தோன்னே மறந்து போயிருக்கும் அவர் காட்டுகிற உலகம் இன்னொரு அற்புதமான உலகமாக இருக்கும்படி இந்த நாளில் நாம் பாரதியை பாரதி கிருஷ்ணகுமாரை சிந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது விமலா தன்னை சொல்லவில்லையே என்று நினைக்கக்கூடும் அவர் முடிக்கும் போது ஒன்றை சொன்னார் அரசாங்கம் பாரதி கிருஷ்ணகுமாரை கூட்டது கொடுத்தெல்லாம் அங்கீகரிக்காது என்று அப்படித்தானே சொன்னீங்க எனக்கு உடனே எனக்கு ஒரு கவிதை உங்களுக்கும் வந்திருக்கும் இன்குலாப் எழுதின கவிதை பாரதியை பற்றி எழுதிய கவிதை அரசாங்கம் கவிஞர்களை கௌரவப்படுத்தாது பாரதி அரசாங்கம் கவிஞர்களை கௌரவப்படுத்தாது வாழ்ந்து பிணமானால் உன் போன்றோரை பிணமாக வாழ்ந்தால் என் போன்றோரை என்று உயிர்ப்போடு வாழுகிறார் பாரதி கிருஷ்ணகுமார் எப்படி அவரை அரசாங்கங்கள் கௌரவப்படுத்தும் தன்னுடைய எழுத்தால் பேச்சால் பட இயக்கங்களால் தமிழ் சமூகத்துக்கு ஒரு விழிப்பை விதைத்து கொண்டிருக்கிற மகத்தான ஆளுமையாக பாரதி கிருஷ்ணகுமார் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் வலம் வந்து கொண்டிருக்கின்றார் பாரதி கிருஷ்ணகுமாரை பற்றி நான் ஓரளவு அறிவேன் கூட்டங்களுக்கு பேச அழைத்தால் அவர் வரையறுத்து வரையறுத்துத்தான் தேர்ந்து தேர்ந்து தான் எண்ணி எண்ணித்தான் இசைவார் பாரதி புத்திரன் அவர்களும் அப்படித்தான் நானும் அப்படித்தான் இந்தியாவின் முதன்மையான நகரங்கள் அனைத்திலும் ஆஸ்திரேலியா வரையிலும் போய் பேசியிருக்கிறேன் என்றாலும் நான் கலந்து கொண்ட கூட்டங்களை விட நிராகரித்த கூட்டங்கள் மிகுதி ஆனால் இன்றைக்கு வருவதை நான் ஒரு கடமை என்று கருதி கழிப்போடு வந்திருக்கிறேன் ஏனென்றால் பாரதியை இதய கமலங்களில் ஏந்தி இந்த தமிழ் சமூகம் பாரதியை இதய கமல கமலங்களில் ஏந்த வைத்து இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு மகத்தான மனிதனுக்கு பொன் வைக்க வேண்டிய இடத்தில் பூ வைப்பது போல ஒரு விருது நடந்து அந்த விருதுக்கு பாராட்டு நிகழ்வு என்னும் போது பாரதி நானும் வந்து கலந்து கொள்வது கடமை இல்லையா நீங்கள் ஒவ்வொருவரும் கூட பாரதியை இதயத்தில் ஏந்தி கொண்டிருப்பவர்கள்தான் ஆனால் நானும் சரி பாரதி அவர்களும் சரி சில அடிப்படையான தனித்துவமான பணிகளை பாரதியியலில் செய்திருக்கிறோம் அப்படிப்பட்ட நாங்கள் பாரதிக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற பாரதிக்காகவே இயங்கிக் கொண்டிருக்கிற பாரதியின் எண்ணங்களை எட்டு திசைகளிலும் முரசரைந்து முழங்கிக் கொண்டிருக்கிற ஒரு மகத்தான மனிதரை பாராட்ட வர வேண்டாமா அதற்காகத்தான் இன்றைக்கு நானும் வந்திருக்கிறேன் பாரதி புத்திரன் அவர்களும் வந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் ரெண்டு மகா கவிகள் ஒன்று பாரதி இன்னொன்னு பாரதிதாசன் பாரதிதாசன் வழியாகத்தான் நான் பாரதியிடத்திலே சென்று சேர்ந்தேன் ஆனால் பாரதிதாசனுக்கு மிகப்பெரிய வல்லாளர்கள் கூட்டம் வந்து வாய்க்கவில்லை ஆனால் பாரதிக்கு ஒரு பதிப்பு கண்ணோட்டத்திலே பார்த்தால் விஸ்வநாத ஐயரில் தொடங்கி பே தொடங்கி ரா பத்மநாபன் சீனி விஸ்வநாதன் என்று ஒரு மகத்தான பட்டாளம் ஆய்வு கண்ணோட்டத்தில் எடுத்து பார்த்தால் விபுலானந்தரில் தொடங்கி தோம்பூசி கைலாசபதி என்று ஒரு மிகப்பெரிய பட்டாளம் நிகழ்த்து மரபு என்று பார்த்தால் கூட பாரதியின் பாஞ்சாலி சபதத்தை அப்படியே உணர்ச்சி பொங்க முழங்கக்கூடிய திருலோக சீதாராமில் இருந்து நம்முடைய பரிணாமன் ரமணன் போன்ற ஒரு மிகப்பெரிய அணி பாரதியை மொழிபெயர்ப்பு கண்ணோட்டத்தில் அணுகினால் கமிழ் சொலபில் தொடங்கி டிப்படி ன் இருந்து பிரேமானந்தகு பெரிய பாரதிக்கு வாய்த்த வல்லாளர்கள் ஆழ்வார்கள் பாரதிதாசனுக்கு வாய்க்கவில்லையே என்கிற இயக்கம் எனக்கு உண்டு தொடர்ந்து இப்படி பதிப்பு கண்ணோட்டத்தில் ஆய்வு கண்ணோட்டத்தில் நிகழ்த்து மரபு கண்ணோட்டத்தில் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு வருகிற போது பாரதியை மேடைதோறும் முழங்கிய ஒரு முக்கியமான மரபு இந்த மண்ணிலே உண்டு தம்பி ஒருவர் ஜீவாவின் உணர்வுகளை சொன்னாரே அந்த ஜீவாவில் தொடங்கி கம்பனையும் ஜீவாவையும் பட்டி தொட்டிகளிலெல்லாம் கொண்டு சேர்த்தவர் ஜீவா அந்த ஜீவாவிலே தொடங்கி தாப்பாவிலே தொடங்கி ஒரு மிகப்பெரிய மரபு இந்த மண்ணில் உண்டு அந்த மண்ணிலே ஒரு தனித்துவம் மிக்க சொற்பொழிவாளராக தலைசிறந்த நம் காலத்தின் ஒரு சொற்பொழிவாளராக திகழ்பவர் பாரதி கிருஷ்ணகுமார் ஒரு பக்கம் அற்புதமான சொற்பொழிவாளர் பாரதியை உலகம் முழுவதும் தமிழகத்துக்கும் உலகத்துக்கும் கொண்டு சேர்க்கிற ஒரு முக்கியமான சொற்பொழிவு ஆளுமை இன்னொரு பக்கம் அந்த தலை சிறந்த ஆய்வாளர்களின் ஆய்வறிஞர்களின் நிரலிலே குறிப்பிடத்தக்கவராக பாரதி கிருஷ்ணகுமார் திகழ்கின்றார் நான் பாரதி கிருஷ்ணகுமாரின் ஒரே ஒரு பேச்சைத்தான் நேர்முகமாக கேட்டிருக்கிறேன் அன்றே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் போதாதா என்ன இவன் மகத்தான கலைஞன் இவன் மகத்தான ஆளுமை என்று அடையாளம் காண பாரதி கிருஷ்ணகுமார் என்கிற மகத்தான ஆளுமையை நான் அன்றே அறிந்து மகிழ்ந்தேன் திமிர்ந்த ஞான செருக்கு என்பானே பாரதி அந்த திமிர்ந்த ஞானச் செருக்கை பாரதி கிருஷ்ணகுமாரின் ஒவ்வொரு சொல்லிலும் நான் உணர்ந்தேன் அப்படிப்பட்ட பாரதி கிருஷ்ணகுமார் ஒரே ஒரு கவிதையை வைத்துக்கொண்டு ஒரு ஆய்வு நூலையை படைத்திருக்கிறார் இங்கே பாரதி எவ்வளவு பெரியவன் என்ற வியப்பும் எனக்கு எழுகிறது பாரதி கிருஷ்ணகுமார் எவ்வளவு பெரியவர் என்கிற வியப்பும் எனக்குள் எழுகிறது ஒரு ஒரு ஆய்வு நூலை உருவாக்குகிற அளவுக்கு ஒரு கவிதையை படைத்த பாரதி ஒரு கவிதையை மையமாக கொண்டு ஒரு ஆய்வு நூலையே படைத்த பாரதி கிருஷ்ணகுமார் இப்படி பாரதியிலே ஒரு முதன்மையான முக்கியமான ஆய்வாளராகவும் ஒரு தலை சிறந்த நம் காலத்தின் பாரதியை ஏந்தி பிடிக்கிற எட்டு திசைக்கும் கொண்டு சேர்க்கிற தேர்ந்த சிறந்த சொற்பொழிவாளராகவும் திகழ்கின்ற பாரதியியல் வல்லாளர் கிருஷ்ணகுமாருக்கு வாழ்த்தையும் அன்பையும் போற்றுதலையும் பாராட்டுதலையும் வணக்கத்தையும் தெரிவிக்க வேண்டியது பாரதிய உலகத்தின் கடமை ஒரு வேடிக்கையான ஒரு முரண்பாட்டை நான் இந்த செய்தி என்னை வந்து அடைந்த போது உணர்ந்தேன் பாரதி கிருஷ்ணகுமாருக்கு பாரதி விருது கிடைத்திருக்கிறது என்று பாரதிக்கு கிடைத்த மகத்தான விருது பாரதி கிருஷ்ணகுமார் அவருக்கே பாரதி விருதா என்று எனக்குள் எண்ணம் எழுந்தது பாரதிக்கு கிடைத்த மகத்தான விருது பாரதி கிருஷ்ணகுமார் மூன்று நிலைகளில் நான் பாரதியலில் கிருஷ்ணகுமாரின் இடத்தை நினைத்து பார்க்கிறேன் ஒன்று சமகாலத்தில் பாரதியை மக்கள் மன்றங்களில் இலக்கிய மன்றங்களில் கொண்டு சேர்க்கிற ஒரு சொற்பொழிவு ஆளுமை பாரதி கிருஷ்ணகுமார் இது முக்கியமான மிக வேடிக்கையான வினோதமான அவலங்களை எல்லாம் நாம் இந்த தளத்தில் பார்க்கிறோம் கொஞ்சம் படித்துவிட்டு நிறைய படித்ததாக சில பேர் நினைத்துக் கொள்கிறார்கள் கொஞ்சம் சிந்தித்து விட்டு ஏதோ சாக்ரடீஸின் மருது அவதாரம் என்று சிலர் தங்களை நினைத்துக் கொள்கிறார்கள் ஒருவர் பேசுகிறார் இந்தியாவில் ஒரே ஒரு மகாகவிதான் அது தாகூர் தான் பாரதியை பிடிக்கவில்லை அதனால் பாரதியை சொல்லிவிடக்கூடாது ஒரு மகாகவி என்று ஐயா உலக பேரறிஞன் கமில் சொலவில் மகாகவி என்று பாரதிதாசனை சொன்னாரே அந்த வரலாறு கூடவா உனக்கெல்லாம் தெரியாது பாரதிதாசனை கூட கொண்டு வந்து வைக்க வரலாற்று அறிவு இல்லை பாரதியை சொல்லிவிடக்கூடாது அதற்கு காரணம் சாதி காரணம் பாரதிக்கு ஏதாவது நஷ்டமா இல்லை சகுந்தல பாரதி தங்கம்மாள் பாரதிக்கு ஏதாவது நஷ்டமா செல்லம்மாள் பாரதிக்கு நஷ்டமா இல்ல பிந்தைய மரபில் இருக்கிற ராஜகுமார் பாரதி இன்னொரு பாரதிக்காரது எள்ளு பேரன் அவங்களுக்கு ஏதாவது நஷ்டமா பாரதிய புகழல் தமிழுக்கு நஷ்டம் ஐயா ஒரு மகாகவியை நீ இழந்தால் உன் மொழிக்கு நஷ்டம் உன் இனத்துக்கு நஷ்டம் இது கூட தெரியாம மேடைகளில் பேசுகிறவர்கள்லாம் இன்று வளர்ந்து வருகிறார்கள் இந்த சூழலில் பாரதி கிருஷ்ணகுமார் என்கிற ஒரு மகத்தான ஆளுமையின் இடம் மிக முக்கியமானது ஒரு வரலாற்று அறிவோடு சொற்பொழிவு கலையின் சதுரப்பாடுகளோடு பாரதியை முன்னெடுக்க எத்தனை பேர் இருக்கிறார்கள் ஒரு பாரதி புத்திரன் ஒரு பாரதி கிருஷ்ணகுமார் இப்படி விரல் விட்டு என்று விடலாம் இந்த பாரதி புத்திரன் எப்படிப்பட்ட ஆளுமை ஒரு அறிஞன் ஒரு பேராசிரியன் ஒரு ஆராய்ச்சியாளன் ஒரு தேர்ந்த சொற்பொழிவாளன் அந்த மகத்தான ஆளுமையின் தலைமையில் தலைமையில் இன்றைக்கு இந்த பாராட்டு நிகழ்ச்சி என்பது உண்மையிலேயே மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வு நான் வந்ததும் இரண்டு பங்கு மகிழ்ச்சியோடும் ஒரு பங்கு வருத்தத்தோடும் உள்ளே அமர்ந்தேன் இரண்டு பங்கு மகிழ்ச்சி எதற்கு ஒன்று ஏதோ ஒரு முக்கியமான அமைப்பு பாரதி விருதை பாரதி கிருஷ்ணகுமாருக்கு கொடுத்திருக்கிறது என்பதற்கு ஒரு பங்கு மகிழ்ச்சி அப்படி விருது கொடுத்ததற்காக அன்புள்ள நெஞ்சங்கள் எல்லாம் ஒரு பாராட்டு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறது அதற்கு ஒரு பங்கு மகிழ்ச்சி இரண்டு பங்கு மகிழ்ச்சி ஒரு பங்கு வருத்தம் எதற்கென்றால் எவ்வளவு பெரிய கூட்டம் இங்கே கூடியிருக்கு இவர் பேச்சை கேட்க கூடுகிற கூட்டம் எவ்வளவு கூட்டம் ரொம்ப வருத்தமாக இருந்தது அதுதான் தமிழ் சமூகத்தின் அவலமாக இருக்கிறது ஆயிரம் வேலைகளை புறந்தள்ளிவிட்டு நீங்களும் நானும் வந்திருக்கிறோம் மகிழ்ச்சி வரத்தவரிய நெஞ்சங்களுக்கு நாம் உணர்த்தவும் வேண்டி இருக்கிறது இப்படி சொற்பொழிவாளராக ஒரு அருமை ஆராய்ச்சியாளராக பாரதியின் அந்த கொண்டிருக்கிற ஒரு சிறந்த மனிதராக மூன்று நிலைகளில் நான் கிருஷ்ணகுமாரை கருதுகின்றேன் ஒன்று பாரதியை கொண்டு சேர்க்கிற சொற்பொழிவாளர் இரண்டு பாரதியை நுணுகி ஆராய்கின்ற ஆராய்ச்சியாளர் மூன்று பாரதியின் அறச்சீற்றத்தை ஏந்தி திருகதையாக படைப்புகளாக ஆவண படங்களாக எல்லா வடிவங்களிலும் இந்த சமூகத்தின் தேவையை நிறைவு செய்கின்ற முயற்சிகள் அதனால தான் அவரால் ராமையாவின் குடிசையை எடுக்க முடிகிறது வாச்சாத்தியை படம் பிடிக்க முடிகிறது கும்பகோணத்து குழந்தைகள் நிலையை குமுற குமர சொல்ல முடிகிறது இப்படி பாரதியின் புகழைப் பாடுகிற தேர்ந்த சொற்பொழிவாளரை ஆராய்ச்சியாளரை பாரதியின் அறச்சீற்றத்தை முன்னெடுக்கின்ற ஆளுமையை நான் வணங்கி வாழ்த்தி விடைபெறுகின்றேன்